எல்லாருக்கும் பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று உலகமெல்லாம் தைப்பூச திருநாள் மிக விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. எம்பெருமான் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்ற ஆலயங்களிலெல்லாம் பக்தி பரவசத்தோடு ஜனங்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் எம்பெருமானுக்காக நான் பாடிய முருகப்பெருமானின் பாடல்கள் காற்றின் அலைகளிலெல்லாம் நீக்கமர நிறைந்து வருவதை கேட்கையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனியதொரு வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைத்திருக்கும் என்பது ஒரு கேள்வி. எம்பெருமான் முருகப்பெருமானின் பாடல்களை அதிகமாக பாடியவன் என்ற முறையிலும் முருகப்பெருமானை தலைவனாக்கி பாடிய பாடல்கள் எனது குரல் வாயிலாக இன்றைய நன்னாளில் உலகமெல்லாம் பரவி வருவதை அறிகையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிங்கப்பூரிலிருந்து திராவிட செல்வம் அவர்கள் அங்குள்ள அன்பு நெஞ்சங்களுக்கெல்லாம் எமது பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். கோவையிலிருந்து எனது மற்றும் ஒரு பாசத்திற்குரிய மகன் கோவை மகாவிஷ்ணு அவர்களும் எனது பாடல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். மதுரை மண்ணிலிருந்து ஏ.எஸ். துரை அவர்களும் என்னுடைய பாடல்களை அழகாக பாடிக்கொண்டிருக்கிறார். கோவை பகவதி ராஜா அவர்களும் என் மீது தீராத பற்று கொண்டு என்னுடைய பாடல்களை பாடி வருகிறார். உங்களுக்கெல்லாம் நான் எப்படி கைமாறு செய்யப் போகிறேன் என்று தெரியவில்லை. இன்று தைப்பூச திருநாள் என்கின்ற காரணத்தினால் நான் வணங்கும் முருகப்பெருமானின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என மனதார பிரார்த்திக்கிறேன்.